அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் நோக்கம் அறத்தை பற்றி பேசுவதே என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 ஓம் அகத்தீஷாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகள் 2 வாரங்களுக்கு முன்பு பாரதி வியாழக்கிழமை கூட்டம் பௌர்ணமி கூட்டம் நிறுத்தி என்று சொன்னார்கள். மறுபடியும் வியாழக்கிழமை கூட்டமும் பௌர்ணமி கூட்டமும் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சங்கத்தின் நோக்கமே அறத்தை பற்றி அறத்தை பற்றி சொல்வதாகும். அறம் என்றால் என்ன? புலால் உண்ணாதிருத்தல், உயிர்கொலை செய்யாதிருத்தல், நெறிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், பிறர் மகிழும்படியாக செயல்படுவது, அத்தனையும் அறமாகும். முதல் நன்றி மறவாதிருப்பதே அறமாகும். வெகு பேர் நன்றியை மறந்து பாவம் செய்து விடுவார்கள். கூட தக்க சமயத்தில் உதவி செய்தியை மறந்தால் மறப்பதுக்கு இயல்புதான். நன்றியை மறப்பது இயல்பு. நமக்கு நன்மை செய்தவர்க்கே தீமை செய்வது தான் வள்ளுவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் பெரிய பாவம். நன்றி மறவாதிருப்பது அறம். அதே சமயத்தில் அவர்களுக்கு இடையூறு செய்ய அமைப்பு அதைவிட சிறந்த அறம். ஆக நன்றி மறவாதிருப்பது, அடுத்து பொறாமைப்படாதிருப்பது, அதுவும் அறமை. பொறாமைப்பட்டால் என்ன செய்வான்? மற்றவர் வளர்ச்சி கண்டு பொறாமை போடுவான், அவனுக்கு இடையூறு செய்ய நினைப்பான். இடையூறு செய்ய நினைத்தால் அது வினை சூழ்ந்துவிடும், பாவம் வரும். அப்போ பொறாமைப்படாதிருத்தல், நன்றி மறவாதிருத்தல், அது அறம். அடுத்து சினம், கோபம், பேராசி கொள்ளாதிருக்க வேண்டும். 1,50,000 மதிப்பை உள்ள சொத்தை அவனுடைய வறுமையை பயன்படுத்தி 4 லட்சம், 3 லட்சம் அல்லது 5 லட்சத்துக்கு அடித்து பிடிச்சி வாங்குறது, ஏமாற்றி வாங்குவது, அது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இப்போ ஒரு பேராசி கொள்ளாதிருப்பதும் அருமை. அடுத்து கோபம் வரும். கோபம் வந்தால் என்ன நடக்குன்றே தெரியாது. வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவான், மற்றவர் மனசை புண்படுத்தி விடுவான். கோபம் வராதிருப்பதே அறம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.